இறுதியாக செலுத்த வேண்டிய மொத்த தொகையை அச்சிடுங்க இந்த ப்ரோக்ராம் புரியுதா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் நீங்க லோயர் கிளாஸஸ்லேயே லேர்ன் சிம்பிள் எப்படி பண்ணிருப்பீங்கறத பத்தி சிம்பிள் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பிங்கிறது பிரின்சிபிள் நம்பர் ஆஃப் இயர் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் நாம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை பிரின்ஸ்பல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இங்கே நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்பர் ஆஃப் இயர் தான் அதாவது நம்பர் ஆஃப் இயர் டென் இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் அதர்வைஸ் அதர்வைஸ்ஸுன்னு தான் கொடுத்துருக்கு இங்கே நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வைஸ்ஸுனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா லெஸ் தென் டென் இயர்னு எடுத்துக்கலாம் அது எப்படி எடுத்துக்கலாம் லெஸ் தென் டென் இயர்னு எடுத்துக்கலாம் ஸோ என் தட் இஸ் நம்பர் ஆஃப் இயர் அதாவது மொத்த காலம் அப்படிங்கிறது பத்து ஆண்டுகளுக்கும் கீழே இருந்தால் நம்ம அதுக்கு டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும் புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள்

ஓகே இப்போ டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டு அதுதான் கடைசியை நம்ம பிரிண்ட் பண்ணணும் இல்லையா டோட்டல் அமௌண்ட் டு பி பேட் அப்படிங்கிறது என்னென்னா பிரின்ஸ்பலும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது இப்போ பிரின்ஸ்பல் டென் தௌசண்ட் இந்த நம்ம கால்குலேட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்டில் எவ்வளோ வரும் ஃபிஃப்டீன் வரும் புரியுதா உங்களுக்கு ஒருவேளை நம்ம கிளையண்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு பதிலாக லெவன் இயர்ஸ்ன்னு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் இப்போ இவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் லெவன்கிறது மோர் தென் டென்ல வருது அதாவது பத்தை விட அதிகம் இல்லையா அதனால இவருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம் ஃபார்முலால எந்த சேஞ்சும் இல்லை அதே ஃபார்முலா தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுல பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு டென் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயருங்கிறது லெவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஃபைவ் அதனால நான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு போடுறேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ங்கிறது ஃபைவ் பர்சன்ட்டுக்கான வேல்யூ ஓகே

புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது ரொம்ப சிம்பிள் தான் பட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே ரெண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம நம்பர் ஆஃப் இயர் பேஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணணும் ஓகே இப்போ இதுக்கு நம்ம ஒரு கோட் எழுதலாமா ஃபர்ஸ்ட் பிஹெச்பி நெக்ஸ்ட் பி ஈக்வல் டு ஃபிளோட் ஆஃப் ரீட் லைன் என்டர் பிரின்சிபல் அமௌண்ட்டு ஸோ இந்த ரீட் லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் என்டர் பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறத ஸ்க்ரீனில் காட்டும் இப்போ யூசர் ஒரு அமௌண்ட்டை என்டர் பண்ணுவார் இல்லையா இந்த அமௌண்ட்டை ஸ்ட்ரிங் டைப்பில் அது எடுத்துக்கும் ஸ்ட்ரிங் டைப்பில் எடுத்து இங்கே நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன் டைப் காஸ்டிங்கில் அது ஃப்ளோட்டாக மாற்றிடும் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்லையும் இன்ட்டுன்னு தான் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா இங்கே மட்டும் நான் ஏன் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா நம்ம என்ட்ரி பண்ண போகிறது ஒரு அமௌண்ட் இல்லையா அமௌண்ட் எல்லாம் ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் தான் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் ஹண்ட்ரட் எழுதுவோம் இல்லையா ஸோ அதனால அமௌண்ட் எல்லாம் ஃப்ராக்ஷனல்ல மாத்துறதுனால நான் ஃப்ளோட்டுங்கிற இந்த டைப் கேஸ்டை யூஸ் பண்றேன் ஸோ ரீட் லைன் ஃபங்க்ஷன் என்ன அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுதோ அந்த அமௌண்ட்டை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி பிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர் நம்பர் ஆஃப் இயருக்கு என் அப்படிங்கிற வேரியபிளை நான் அசைன் பண்றேன் இன்டீஜர் ஆஃப் ரீட் லைன் என்டர் லோன் டியூரேஷன் இன் இயர்ஸ் அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறத யூசர் இங்கே இன்புட் பண்ணுவார்

அந்த இன்டீஜர் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கும் ஸோ ஒன்னுங்கிறத தான் இந்த என்னங்கிற வேரியபில்ல கொண்டு போய் அது ஸ்டோர் பண்ணும் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் என் கிரேட்டர் தென் டென் தட் இஸ் நம்பர் ஆஃப் இயர் டென்னை விட அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் இயருங்கிறது தான் என்னங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா ஸோ என்னன்ற வேரியபிளில் உள்ள வேல்யூ டென்னை விட அதிகமாக இருந்தால் இருந்தால் என்ன பண்ணணும் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் இது மொத்தம் இந்த எக்ஸ்பிரஷன் மொத்தமா இவால்யூவேட் ஆகி வர ரிசல்ட் எஸ்ஐங்கிற ஸ்டோர் ஆகும் இந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி ஒருவேளை இந்த கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூன்னு இல்லாமல் ஃபால்ஸ்னு இருந்தால் இந்த எல்ஸ்ங்கிற கீவேர்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜுங்கிறது தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா

நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆக போகுது ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நோட் பேட்ல நாம இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா அந்த கோடை அப்படியே டைப் பண்ணிடலாம் டைப் பண்ணிட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எங்க வேணாலும் சேவ் பண்ணலாம் பட் ஆக்சுவலாக டி டிரைவ்ல மை ஃபைலுங்கிற ஃபோல்டர்ல சேவ் பண்றேன் இப்போ ஒரு நேம் கொடுக்கணும் ஃபைலோட நேமை நான் என்ன கொடுக்க போறேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறேன் சிம்பிள் ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் டாட் பிஹெச்பி இப்போ இந்த ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ஓகே கமாண்ட் ப்ராம்ப்டை எடுத்தாச்சு இதில் கமாண்ட்ஸை டைப் பண்ணணும் இல்லையா சிடி ஸ்லாஷ் நெக்ஸ்ட்டு சிடி எக்ஸாம் ஸ்லாஷ் பிஹெச்பி இப்போ சி கோலனில் எக்ஸாம்புங்கிற ஃபோல்டருக்கு உள்ளர பிஹெச்பிங்கிற ஃபோல்டருக்கு வந்தாச்சு கர்சர் லிங்க் ஆகிட்டு இப்ப நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா அந்த பிஹெச்பி ஃபைலை கமெண்ட் எழுதணும் பிஹெச்பி ஸ்பேஸ் அந்த ஃபைல் எங்க இருக்கோ அந்த கம்ப்ளீட் லொகேஷன் அந்த ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதோட பாத்த கம்ப்ளீட்டா டைப் பண்ணணும் டி கோலன்ல அதாவது டி கோலன் ஸ்லாஷ் ஃபைல நான் எங்க சேவ் பண்ணி வச்சிருப்பேன் மை பிஹெச்பி ஃபைல்ஸ்ங்கிற மை பிஹெச்பி ஃபைல்ஸ் ஸ்லாஷ் இப்ப ஃபைலோட நேம் ஃபைலுக்கு நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன் சிம்பிள்

இப்ப அகெயின் அதே டென் தௌசண்ட் கொடுக்குறேன் இயர் வந்து லெவன் இயர்ஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகே லெவன் இயர்ஸ்னா மோர் தென் டென் வந்துடும் மோர் தென் டென் வந்தால் எவ்வளோ வந்துடும் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும் இல்லையா ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆச்சுன்னா எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும் ஸோ அசல் ஒரு பத்தாயிரம் மொத்தம் சேர்த்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வந்துடும் ஓகே சார் இப்போ டென் இயர்ஸ்ன்னு கொடுத்தா என்ன சார் ஆகும் இப்போ நம்ம இந்த கோடை பாருங்கள் இங்கே நம்ம எழுதியிருக்கிற கண்டிஷன்ல என்னென்னா நம்பர் ஆஃப் இயர் கிரேட்டர் தென் டென் அப்படின்னு எழுதியிருக்கோம் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர் டென்னை விட அதிகமாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம் டென்னை விட அதிகமாக இருந்தா அப்படின்னா அதில் டென் சேராது அதாவது பத்துங்கிறது அதில் சேராது பத்தை விட அதிகமாக இருந்தா பத்தை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பத்துங்கிறது பத்தை விட அதிகம் இல்லை பத்துங்கிறது பத்துக்கு சமமானது நிகரானது அதனால் இப்ப நீங்க டென் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸ் ஆகிடும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும் உங்களுக்கு டென்னையும் சேர்த்துக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் எழுதணும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் சேர்த்து எழுதிட்டீங்கன்னா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர் பத்தை விட அதிகம் அல்லது அதற்கு நிகரானதாக இருந்தால் பத்தை விட அதிகம் அல்லது அதற்கு நிகரானதாக இருந்தால் அப்ப அது ட்ரூன்னு இருந்ததுன்னா இந்த statement execute ஆகும் okay சரி முதல்ல the greater than or equal to இல்லாம acidies நம்ம எழுதுருது மாதிரியே நம்ம execute பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாப்போம் அது கப்பரமா நம்ம அந்த equal toங்குரது சேத்து உருவாட்டு execute பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த file திரிப்பி நம்ம execute பண்ணிலா okay amount, principal amount 10,000 இப்ப duration 10 நின் குடுக்கிறேன் டென்னுன்னு கொடுத்தா என்ன ஆகும் ஏன்னா சோர்ஸ் ஃபைலில் எப்படி எழுதியிருக்கோம்னா கிரேட்டர் தென் டென்னு மட்டும் தான் எழுதியிருக்கோம் இப்போ டென்னுங்கிறது சேராது அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு வந்துடும் இல்லையா இப்போ இந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ டென் பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிருக்கு ஏன் டென் பர்சன்டேஜ் கால்குலேட் ஆயிருக்குன்னா இது பிலோ டென் இயர்ஸ் இருக்கிறதுனால அதாவது வருஷத்துக்கு ஆயிரம் பத்து வருஷத்துக்கு பத்தாயிரம் அசல் பத்தாயிரம் வட்டி பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துருச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு இந்த கிரேட்டர் தென்னுங்கிறத கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாற்றி சேவ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ அதே டென் தௌசண்ட் அதே டென் இயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்திருக்கு ஏன்னா இப்போ இந்த டென்னுங்கிறது அங்கே இன்க்ளூட் ஆயிடுச்சு அந்த கண்டிஷனோட இன்க்ளூட் ஆனதுனால இது டென்னுங்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட்டை எடுத்துக்கிச்சு ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் எடுத்தால் என்ன ஆகும் வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்ரெஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் சோ டோட்டல் அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்திருக்கு புரியுதா இப்போ உங்களுக்கு